வணக்கம் நான் கிரிக்கானந்தா நேற்றைய தினம் கிரேட் ஆஃப் ஆல் டைம் காட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் கிரிக்கெட்டின் கடவுள்னு அழைக்கப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட பிறந்தநாள் ஜோரில் இன்னமும் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அதாவது நேற்றைய தினம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக சச்சின் 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 எல்லா இடத்துலையும் சச்சின் தாங்க. இன்னுமே என்னால் அதுலேருந்து மீள முடியல. நேற்றைக்கு ஒரு நல்ல நாளும் கூட நல்லதோட ஆரம்பம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். எஸ், சச்சின் பர்த்டே ஸ்பெஷல் குவிஸ் ஷோ வித் கிரிக்கானந்தாவோடது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அண்ட் மறக்க முடியாத ஒரு நாள். இன்னும் அந்த ஜோரில் இருந்துகிட்டே இருக்கேன். அதனால இன்றைய தினமும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பற்றிய ஒரு வீடியோ தான். என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அண்ட் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். பட் டீட்டெயிலாக என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பேச போகிறோம். ஓகேவா? அண்ட் அதற்கு முன்பாக நான் உங்ககிட்ட எப்பவுமே கேட்டுக்கிறதா, முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க அண்ட் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்குள்ளே இருங்க. அப்படிங்கிறத தாண்டி பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவ் தாட்டை உள்ளே கொண்டு வராதீங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நகரங்களில் வந்து முழு ஊரடங்கு உத்தரவை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க தமிழக அரசாங்கம். இதன் மூலமாக வந்து நீங்கள் டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ ஃபுல்லாக நெகட்டிவாக ஆயிடாமல் சில பாசிட்டிவான தாட்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதாக. ஸோ பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ தயவு செய்து நம்பிக்கையை தளர விட்டுறாங்க, பாசிட்டிவாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அவங்களையும் பாசிட்டிவாக வச்சுப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் இப்போது நம்மளோட வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னா, முதல்ல நான் இங்கே ஊரில் இருக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும் பொழுது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டி அண்ணன் வந்து எங்கிட்ட ஒரு 3-4 தடவை இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருந்திருப்பாரு. இதை பற்றி எனக்கு ரொம்ப பாதிச்சுது இதை பற்றி. ஏன்னா இதை பற்றி அவரு செக்யூரிட்டி என்ன மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி பேசினாங்க. அதாவது நான் சொல்ல போகிற விஷயம் என்கிட்ட அவர் மட்டும் சொன்னது கிடையாது, நிறைய பேர் சொன்னது கிடையாது. உங்ககிட்டயும் நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க, உங்ககிட்டயும் இதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க. நீங்கள் சச்சின் ஃபேன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கடுப்பாகவே இருந்துட்டு நான் சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க கிரிக்கானந்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஆனந்த் சச்சின் வந்து இந்த 90 ரன்னுகிட்டேருந்து அந்த 100 ரன்னு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனந்த் 20 பாலுக்கு மேலே எடுத்துப்பாப்புல ஆனது, சுயநலமாக ஆடுவார் ஆனது. நான் வந்து இந்தியன் டீமில் இப்படிப்பட்ட சுயநலமான ஒரு கிரிக்கெட்டரை பார்த்ததே கிடையாது ஆனதுன்னு அவர் என்கிட்ட சொல்லுவார். நான் சாப்பிட போகும்போது சொல்லுவார், திரும்பி இங்கேருந்து வெளியே போகும்போது இதை சொல்லுவார். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட நான் பதில் சொல்லி புரிய வச்சோன்னா அவர் ஏற்றுக்கவே மாட்டார். இப்படி நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் சொல்லி நிறைய பேர் வந்து ஏற்றுக்காதவங்க இருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சதுக்கு நினைக்கிறேன், அது நீங்களாவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடித்தா தோற்றுருவாங்க ஆனந்த் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருப்பேன், கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்களாம் இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ யாராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முதல்ல சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து ஒரு செல்ஃபிஷ் கிரிக்கெட்டர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கான வீடியோ இது. நீங்கள் அவங்களுக்கு இதை தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்ககிட்ட கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். சோஷியல் மீடியாலேயோ இல்லை வாட்ஸ்அப்லையோ எதிலையாச்சும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தது சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து 90லேருந்து இந்த 100 ரன்னு போகிறதுக்குள்ள ஏன் அவ்வளோ பால் எடுத்துக்கிறாரு, அதை வச்சு உங்ககிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் வந்து செல்ஃபிஷ், 100 ரன் அடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்தது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் செஞ்சுரி அடித்தா தோற்றுருவாங்க இந்தியன் டீம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது இப்போ நான் பேசுகிறதுலாம் உங்கள் மனசில் இருக்கிறது தானே எனக்கு தெரியுது, பட் சில நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்கள் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு விஷயங்களை நமக்கு நேரடியாக போயிடலாம். அண்ட் முதல்ல சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து இந்த 100 ரன்னு, அதாவது 90லேருந்து அந்த 100 ரன்னு வரதுக்குள்ளே ஏன் அவ்வளோ பால் எடுத்துக்கிறாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த 90 ரன்னு கிட்ட நெருங்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. என்ன கிரிக்கான அந்த 90 ரன் அடிச்சுட்டாரு, அடுத்து ஒரு 10 ரன் அடிக்கலாம், என்ன ஒரு ப்ரெஷர், அப்படியே சேவாக்கு மாதிரி தூக்கி ஒரு 6 அடிச்சா முடிஞ்சிட போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது வந்து அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாதுங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சச்சின் டெண்டுல்கர் வந்து சேவாக் மாதிரியான கிரிக்கெட்டர், ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு கிரிக்கெட்டரோ இல்லைனா ரசில் மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர்லாம் கிடையாது. அவர் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர். அவர் வந்து பியூர் டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸில் ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். அவர் அப்படி தான் வந்து ஆடுவார். இன்னொன்று, நாங்கள் ஒரு இந்த 90ஸில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. அது ஒரு மைல் ஸ்டோன். அந்த மைல் ஸ்டோன் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட கிரிக்கெட்டர் மனசுல இருக்கும். அண்ட் அதை தாண்டி சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் அந்த இடத்துல செல்ஃபிஷாக தான் இருந்தார். ஆமாம், செல்ஃபிஷாக தான் இருந்தார். ஏன்னா அவர் அந்த 90லேருந்து 100 ரன்னுக்கு மேலே போகலை அப்படின்னா டீமோட நிலைமையும் ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், அவர் வந்து இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேருந்து அடிச்சுக்கிட்டே வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் 5க்கு அப்புறம் பின்னாடி இனி டீம்லாம் பாருங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. பெஸ்ட் ஃபினிஷர் யாரும் கிடையாது. இல்லை ஃபினிஷர், சரியான ஃபினிஷர் தான் இந்திய டீமில் அப்போது 90ஸில் கிடையாதுங்க. நான் ஷோராக சொல்லுவேன், யுவராஜ் சிங் அதாவது தோனி வந்ததுக்கப்புறம் இந்திய டீமில் சரியான ஃபினிஷர்ஸ் யாருமே இல்லை. ஆமாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அஜய் ஜடேஜா, சுனில் ஜோஷி இருப்பாங்க, ராபின் சிங் இருப்பாங்க. இந்த மாதிரியான சில பலர் பேர் மட்டும் தான் இருப்பாங்க. இவங்களாம் வந்து லாங் டைம் மேலே, பட் அஜய் ஜடேஜா மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தார். இவங்க எல்லாம் கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. சோ அப்படிங்கறதால சச்சின் அவர்களுமே அந்த 90ல இருந்து 100 ரன் அடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, நின்னையதான் ஆகணும். அவர் நிக்கலன்னா அந்த ஸ்கோரும் வராது, அதுக்கு அப்புறம் இன்னொரு பொறுமையா ஆடியே தான் ஆகணும். அப்படி ஆடினா மட்டும் தான் பவுலர்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மாதிரியான ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா பவுலர்களும் பாத்தீங்கன்னா 90 டீமுக்கு அவ்வளவு பெஸ்டான ஒரு பவுலர்கள் இருந்து இருக்க மாட்டாங்க. ஸ்ரீநாத்தோ அப்படின்னா வந்து நகராவோ, இன்னொரு பக்கம் ஜகீர் கான்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தவர். ஆமா बहुत सर बौलर मनोज प्रभाकर अभय कुरुविल्ला विंगेश प्रसाद ना बौलर मूणु पे ना बौलर कुम्लेवो हरभजन अलग इप्ली सरान बौलिंग सरान बैटिंग बैटिंग डेप्त पाती पत्त बैटिंग पड़ा ऐसी बैटिंग पड़ा अंज बैट्समैन और विकेट कीपर इप्पडिप्पट्ट ओरु टीम इप्पडितान आड़ मुडियुम. சச்சின் அவர்கள் கரெக்டா தான் ஆடிக்கிறாரு, செல்ஃபிஷா டீமுக்காக ஆடிக்கிறாரு. நான் இந்த இடத்துல நான் ஷூரா சொல்றேன். இன்னொன்னு, அந்த 90 ரன் வந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா பேட்ஸ்மேன்களுக்கும் வந்து பிரஷர் இருக்கும். இது வந்து ஒரு ஆஸ் எ பிளேயரா ஆப்போனன்ட் டீமோட கேப்டனும் ஒரு பவுலரும் இதை கண்டிப்பா உணர்வாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஓகே நல்லா நம்ம வந்து பிரஷர் போடலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பிளானை இன்னும் கொஞ்சம் தந்திரமா அட்டாக் பண்ணுவாங்க, அக்ரெசிவா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பீங்களா, அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவீங்க, விக்கெட் விழுந்துச்சுன்னா முன்ன சொன்ன மாதிரி நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாயிடும். இன்னொன்று, சச்சின் டெண்டுல்கரோட ஒரு கேம் பிளேயும் அப்படி கிடையாது. அப்போ இருக்கிற கிரிக்கெட்ல வந்து அப்படி யாரும் ஆடவே மாட்டாங்க. ஷேவாகோ, கிரெய்னிச்சோ, ஹெயின்ஸோ, விபின் ரிச்சர்ஸோ ஒவ்வொரு கிரிக்கெட்டும் ஒரு மாதிரி ஆடுவாங்க. பட் சச்சின் டெண்டுல்கர் அப்படி ஆனவர் கிடையாது. அட்டாக் பண்ணி ஆனா மேபி விக்கெட்டுகள் விடும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கறத தாண்டி பவுலர்கள் அட்டாக் பண்ணுவாங்க. 10ஆவதுக்கு வந்து ஒரு 40 ஓவர் இல்ல 45 இல்ல 35 ஓவருக்கு மேல பண்ணதுக்கு அப்புறம் பால் பழசாயிரும். அப்பெல்லாம் ஒரே ஒரு பால் தான். இப்போ 2013க்கு அப்புறம் தானே ஒவ்வொரு எண்ட்லேருந்து ஒரு பால், ரெண்டு பால் அப்படிங்கிற மாதிரி ஆனாங்க. அப்போ பழைய பால் தான், ஒரே ஒரு பால் தான். அந்த பால் நல்லா டேர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். ஸோ பிளான் மாற்றி ஆகணும். அதனால ரன் ஃப்ளோவும் ரொம்ப கம்மியாகும், அட்டாக் பண்ணுவாங்க. இதை மீறி நீங்கள் வந்து அந்த 90லேருந்து 100 ரன் போகிறதுக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சச்சின் டெண்டுல்கர். அதனால தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அடுத்தது, இப்போ ரோஹித் சர்மாவோ இல்லை இப்போ இருக்கிற ஓப்பனர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேல முதல் 10 ஓவரில் குயிக்காக ரன்கள் அடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பவர் பிளே வருங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லூஸ்னஸ் ஓவர் கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பவர் பிளே ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் ஆடும்பொழுது ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆமாம், முதல் 10 ஓவர் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் கடைசி ஒரு 5 ஓவர் வச்சாங்க. ஆனால் அந்த கடைசி 5 ஓவர் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த பவர் பிளே அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டான காலகட்டத்தில் தான் வந்து அவர் ஒரு இளம் வயசில் இருக்கும்போது வரவே கிடையாது. ஸோ இப்படி இவங்களுக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரேட்ஸ்களுக்கு ஒரு இருக்கிற சுதந்திரம் அப்போ இருந்த சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று, அந்த டிஆர்எஸ் அதுக்கப்புறம் டெக்னாலஜி இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை அவுட் ஆயிட்டாருன்னா அந்த ஒரு விக்கெட் மட்டும் தான். 99ல் இருப்பார், 98ல் இருப்பார். திடீர்னு அம்பையர் கை தூக்கிட்டாருன்னா முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே பேச முடியாது, நடந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி ரிவ்யூ பண்ற சிஸ்டம் அப்படி கிடையாது, டெக்னாலஜி அப்ப கிடையவே கிடையாது. இந்த காலகட்டத்தில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஆடி இருந்திருக்கிறாரு. இதுல ஆடிதான் அவர் வந்து அந்த 49 ODI செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சுன்னு நினைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து செல்ஃபிஷ் கிரிக்கெட்டர் கிடையாது. எதனால அந்த 90லேருந்து 100 போறதுக்கு வந்து இத்தனை பால்கள் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்திருந்திருப்பேன். கண்டிப்பா தெளிவா இருந்திருப்பீங்க நம்புறேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை நீங்கள் அப்படியே தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது, சச்சின் டெண்டுல்கர் வந்து செஞ்சுரி அடித்தா இந்திய டீம் தோற்றுமா? இது கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக 49 செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் ஓடியதில். இந்தியன் டீம் 33 ODI போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சு 33 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு செஞ்சுரி அடிச்சு. மிச்சம் எத்தனை செஞ்சுரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, வின்னிங் பர்சன்டேஜ் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கூட்டி கழிச்சு கணக்கை பாருங்கள், சரியாக வரும், தப்பாக வரவே வராது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுருந்துருப்பீங்க. தப்பு கணக்கு ஏன் போட்டுருந்துருப்பீங்க அப்படின்னா, அப்போலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சச்சின் மேலே ஒரு வித அக்கறை இருந்துக்கிட்டு அவங்க வந்து சச்சின் வந்து தின நேரம் அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் அந்த வெறுப்பில் சில பேர் தப்பு தப்பான கணக்கு அவங்க சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அது அப்படியே வழி தோன்றி வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு செல்ஃபிஷான கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு பிம்பம், ஒரு படலம் படர்ந்து இருக்கு. தவறான ஒரு படலம், ஒரு மகான ஒரு நல்ல கிரிக்கெட்டர் மேலே இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் அப்படிங்கிறது தப்பான ஒரு பிம்பம். அதை உடைக்கிறதாக அந்த வீடியோ. இதை பற்றி நான் நிறையவே பப்ளிக்கில் பேசிட்டேன். நான் இப்போ நம்ம சேனலில் பேசுகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டுங்களா, கடைசியாக ஒரே விஷயம் சொல்லிக்கிட்டுங்களா, ஒருவேளை சச்சின் டெண்டுல்கர் வந்து செல்ஃபிஷாக நடந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், என் வேலை முடிஞ்சிச்சு, ஓப்பனராக நான் வந்து ஆடிட்டேன், டாப் ஆர்டரில் ஆடுற பிளேயராக நான் வந்து ஆடி நான் மேட்ச் வந்து உங்ககிட்ட கொடுக்க தான் முடியுமே தவிர என்னால் ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான ஸ்கோரும் 18,000 ரன்னும் வந்திருக்காது. இந்திய டீம் வந்து தன் போட்டியில் ஜெயிச்சிருக்கவும் மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பனர்ஸுகளோட வேலை வந்து பாலை ஓல்டாக்கி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு போகிறது மட்டும்தான் அவங்களோட வேலையும் கூட. பட் அதுக்கு மேலே அவங்க செய்யலாம் ஓவர் டியூட்டி பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் டியூட்டி தாண்டி ஓவர் டியூட்டியும் பார்த்துருக்கிறாரு, நாட்டுக்காக ஓவர் டியூட்டியும் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அவர் செல்ஃபிஷ் கிரிக்கெட்டர் கிடையவே கிடையாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து மற்றவங்களுக்கு புரிய வைங்க. புரியலைன்னா விட்றாதீங்க மறுபடி புரிய வைங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க and கீழே தாராளமா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் இதற்கு முன்பாக நான் ராகுல் டிராவிட் and சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட மொஹாலி டெஸ்ட் வீடியோன்னு போட்டுறேன் அதுக்கு நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு இப்பதான் படிக்க போறேன் படிச்சதுக்கு ஒவ்வொண்ணா ரிப்ளை பண்றேன் and இன்றைய வீடியோல நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணீங்க அது இன்றைக்கோ இல்ல நாளைக்கு வந்து படிச்சிட்டு கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்றேன் and நீங்க தாராளமா இதுவரையிலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் and quiz showக்கு உங்களோட ஆதரவு கொடுத்தீங்க அது ரொம்பவே நன்றி and 27ஆம் தேதி ஒருத்தர் வச்சு நம்ம வந்து நம்ம குவிஸ் ஷோ வந்து பண்ண போகிறோம் ஒருத்தரோட டாபிக் வச்சு பண்ண போகிறோம் யார் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் சுத்தமாக கைகளை கழுவுங்க வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா